ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. காலிஃப்ளவர் பக்கோடை தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இது வந்து நான் எப்படி சிம்பிளாக எப்படி பண்ணுவேங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். அதுக்காக வந்து ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன், அதனால தான் இவ்வளோ இருக்குது. இந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது நம்ம நார்மலாக காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணியில் போட்டு வைப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இது பண்ணணும். எல்லாருமே அப்படி தான் பண்ணுவோம். அதுக்காக நான் சுடுதண்ணி பக்கத்தில் அடுப்பிலே வச்சுருக்கேன். இப்போ வந்து இது இப்போ நல்லா சுடுதண்ணி நல்லா கொதிச்ச உடனே அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும் போட்டுப்பேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சுது. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து உப்பு லைட்டாக உப்பு போட்டால் போதும். இப்போ வந்து இது இப்போ நல்லா இதுவாயிடுச்சு. இது இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம வந்து இது அப்படியே வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, 1/2 hour ஆயிடுச்சு. அது தமிழ் கொஞ்சம் தப்பாயிடுச்சுனால தான் மிஸ்டேக் ஆயிடுச்சு, சாரி. இப்போ வந்து நான் வந்து இதில் எல்லாம் க்ளீன் பண்ணி தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டேன். இதில் வந்து பச்சை மிளகும் இஞ்சியும் மிக்சியில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து குட்டி குட்டியாக கருவேப்பிலை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதுவும் இதில் போட்டுறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு இதுவும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு முதல்ல இது வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இல்லை கடலை மாவெல்லாம் போட்டு மொத்தமாக பிசையும் போது என்ன ஆகும்னா, நல்லா அந்த காரம் எல்லாம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ முதல்ல இது வந்து நம்ம பிசைஞ்சிடலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேன். இதில் வந்து நம்ம வந்து இப்போ கடலை மாவு தேவையான அளவு கடலை மாவு போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி போட்டுட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண வச்சு வச்சுக்கலாம். பாருங்கள், நான் அதை போட்டு இப்போ இதில் வந்து நான் எந்த விதமான கலரும் நான் வந்து இதில் சேர்க்கலை. இப்போ நம்ம கடையில் வாங்குற மாதிரி கலர் வேணும்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக கலர் சேர்த்துக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதுனால கலர் எதுவுமே சேர்க்கலை. இப்போ வந்து 10 நிமிஷம் ஆகிடுச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நான் ஸ்பூன் வச்சு போடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கலர் வந்து அந்த கலர் கண்டிப்பாக வராது. நார்மலாக வீட்டில் எப்படி பண்ணுவோம், அந்த கலர் சேர்க்காமல் அந்த ஒரு கலர் மட்டும்தான் அதுக்கு இருக்கும். அதர்வைஸ் எனக்கு டேஸ்ட் வந்து சேம் டேஸ்ட் மாதிரி தான் தோணுச்சு. பாருங்க, அவ்வளோதான் இது ரெடி ஆகிடுச்சு. இந்த கலரில் தான் இருக்கும். அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சது. இப்போ இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். உண்மையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கெல்லாம் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ணுவேன். இதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போடுவாங்களோன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் நான் இந்த அளவுக்கு தான் இதான் இப்படி தான் பண்ணுவேங்க. அதை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், சூப்பரான காலிஃப்ளவர் பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் நம்ம சூப்பராக இது வச்சு டீ கூட வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.